அன்புக்குரிய சகோதரர்களே, பாசிச பாஜக ஆட்சியில் அமர்ந்ததில் இருந்து பாஜக பயங்கரவாதிகள் நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஏராளமான வேலைகளை செய்து வருகின்றார்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு வேலை, கலவரத்தை மூட்டக்கூடிய விதத்தில் விஷக்கருத்துக்களை பரவவிட்டு மிகப்பெரிய அளவிற்கு கலவரங்களை தூண்டிவிடுவது இவர்களுடைய ஒரு ஸ்டைலு. இல்லாத பொல்லாத பொய்யான செய்திகளை கிளப்பி விடுவதும், ரொம்ப வாய்த்துடுக்காக கேவலமான முறையில் பிறரை விமர்சித்து அவர்களுக்கு கோபம் மூட்டி அதன் மூலமாக ஒரு கலவரத்தை தூண்டி அந்த கலவரத்திலே குளிர்காய்வதும் இவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கின்றது. அந்த வகையில் தமிழகத்தில் எடுத்துக்கொண்டீர்களேயானால் எச் ராஜா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இருக்கின்றார். அவர் வந்து இந்த கலவரத்தை தூண்டுவதற்குண்டான பேச்சுக்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வர்றாரு. இது வந்து எந்த அளவிற்கு இந்த தமிழகத்தை கொண்டு போய் விடப்போகுதோ என்று தெரியவில்லை என்ற பிறர் அஞ்சக்கூடிய அளவிற்கு, நடுநிலையாளர்கள் அஞ்சக்கூடிய அளவிற்கு இவருடைய ஆட்டம் சமீப காலமாக ஓவராக போய் கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் ஏற்கனவே பேசினார். இவரை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாம் போராட்டத்தை நடத்தி இந்த காவி பயங்கரவாதியினுடைய உண்மை முகத்தை தோலுறுத்தி காட்டினோம். இதுக்கு முன்னாடி ரொம்ப வாய்த்துடுக்காக நிறைய பேசியிருக்கின்றார். பர்தா போடுவதை தடை விதிக்க வேண்டும் என்று பேசினார். இன்னும் முஸ்லீம்களுக்கு எதிரான விஷக்கருத்துக்களை ஏராளமாக பேசினார். ஏதோ ஒரு கருத்தை பெரியார் குறித்து ஒரு கருத்தை போட்டார், தமிழகமே கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் போடலை, என்னுடைய அட்மின் தான் போட்டு விட்டான் என்று சொல்லி அட்மின் மேலே போட்டுவிட்டு இவர் ஓடிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு கோழையாக, ஒரு மனநோயாளியாக இவர் இருக்கக்கூடியதுனால இந்த மனநோயாளி தொடர்ச்சியாக கருத்துக்களை சொல்லி வர்றார். இப்போ கனிமொழி சம்பந்தமாக ஒரு மோசமான கருத்தை சொல்லிவிட்டார் என்று சொல்லி இவரை வந்து கருணை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திமுகவினர் இப்போ போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மனநோயாளிகளை கருணை கொலை செய்யலாமா என்று சொல்லி ஒரு பக்கம் விவாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த அடிப்படையில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷ ஜந்து என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். விஷ ஜந்தாக இருப்பதே டேஞ்சரு. அந்த விஷ ஜந்து மனநோய் முத்தியதாக மாறிவிட்டால் என்ன ஆகும்? ரோட்டில் போகிற எல்லாரையும் பார்த்து கொலைக்கும் கடிக்கும் என்பதனால இந்த விஷ ஜந்தியிடத்தில் இருந்து இந்த தமிழக மக்கள் ரொம்ப கவனமாக தங்களுடைய அந்த கவனத்தை செலுத்தி இந்த விஷஜந்தை இந்த தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். இந்த விஷஜந்து இருக்கக்கூடிய அந்த கட்சியையும் அந்த சங் பரிவார கூட்டத்தையும் சரியான முறையில் நாம் இந்தியாவிலிருந்து கிளீன் பண்ணியாக வேண்டும். அப்போ தான் இது உண்மையான கிளீன் இந்தியாவாக மாறும். அதற்கு உண்டான பணிகளை நாம் செவ்வனே செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாயுதவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹ்.